வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு அவர் எஜுகேஷனல் சேனல் விமலா எஜுகேஷன் சென்டர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும். இதன் மூலம் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1.11 ஏ பி டூ செட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனும் கொடுக்குறாங்க, எஃப் இஸ் டு ஏ டென்ஸ் டு பி அண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-1 எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு 4 க்வெஷ்சன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றத்தையும் ப்ரூவ் பண்ணி கொடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோ டயக்ராம் இன் எ டேபிள் ஃபார்ம் ஆஸ் எ செட் ஆஃப் ஆர்டர்ட் ஃபேர்ஸ் இன் எ கிராஃபிக்கல் ஃபார்ம். கணக்கிலிருந்து ஏ செட்டு பி செட்டு எடுத்துகிட்டு கண்டிஷன் கொடுத்தாங்களே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-1 அதையும் எழுதிக்கோங்க. எஃப் இஸ் டு ஏ டென்ஸ் டு பியும் எழுதிக்கோங்க. ஏரோ டயக்ராம் வரையணுன்னாக்கா முதல்ல ஒரு ரிலேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா, ஏ என்பது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா 1, 2, 3, 4 கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி அது மூலம் ரிலேஷன் க்ரியேட் பண்ணி அதன் பிறகு தான் ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு 1 கொடுங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கலாம். 3x-னா 3 × 1 - 1 3 1 3 - 1 3 ஒன்று போச்சுன்னா 2. அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுங்க. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3 × 2 - 1 3 × 2 = 6 - 1 4, 5 அடுத்து எக்ஸுக்கு 3 கொடுப்போம். எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 × 3 - 1 3 × 3 = 9 - 1 4, 8 அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 3 × 4 - 1 3 × 4 = 12 - 1 11 நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ரிலேஷனாக எழுதிக்கோங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 5 3 8 4 11 இது மாதிரி ரிலேஷன் எழுதிடுங்க. இதை கொண்டு தான் இப்போ ஏரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து 1, 2, 2, 5, 3, 8, 4, 11 குறிச்சிட்டு இதுதான் ஏரோ ஃபார்மில் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு எக்ஸு, ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் 1 கொடுக்கும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிது, 2 கொடுக்கும்போது 5 கிடச்சிது, 3 8 4 போது 11. இது ஒரு டேபிளில் போட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் டேபிள் ஃபார்ம். செட் ஆஃப் ஆர்டர்ட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிங்களேன், அதை வந்து ஃபங்க்ஷனாக எழுதி கொடுத்தாலே 1, 2, 2, 5, 3, 8, 4, 11 எழுதுனா இதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் ஃபேர்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த கிராஃபில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுட்டு இதில் பாயிண்ட்ஸுங்களெல்லாம் குறிப்பிட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எக்ஸில் ஒரு 5 இருந்தாலே போதும், அண்ட் ஒயில் ஒரு 11 or 12 பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கோங்க. என்னென்ன கண்டுபிடிச்சோம், 1, 2, 2, 5 3 8 4 11 இது மாதிரி பாயிண்ட்டுங்களை குறிப்பிட்டு அது ஒரு ஸ்ட்ரைட் கோடாக ட்ரா பண்ணிங்களேன்னா இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது, பப்ளிக் குவெஸ்சனாக எதிர்பார்க்கலாம். எனவே மாணவர்கள் இந்த கணக்கை பலமுறை போட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.